ஸோ ஹாய் கேஸ் நான் அவங்க இடத்துல தண்டப்பானி ஸோ இன்னைக்கு சண்டே கிவெண்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படியோ ஒரு கேள்வியாக பார்த்துட்டே வரலாங்களா ஸோ முதல்ல தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க கேட்குறாங்க ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வழக்கமாக பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் தான் இல்லை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான முடிவு அப்படிங்கிறது ஒரு யூடியூப் கமெண்ட்டு தானே இவ்வளோதானா ஒரு ஒரு முக்கியமாக ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு சோதர்ட்ட கொடுத்து பார்த்து பொறுமையாக இருந்து நிர்ணயிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யூடியூப் கமெண்ட் போட்டு அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு தான் நான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இது பண்ணுற இது தமிழ் செல்வி அவங்களுக்காக இல்லை இது போல் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்திட்ட சொல்லவும் செஞ்சுருக்கேன் பட் பரவாயில்லை சரி ஓகே பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைங்க ஏன் வந்து சோதரத்தில் வந்து அந்த ஒரு விதி சொல்லப்படுது ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திசா புத்தி அப்படிங்கிறது ஒன்றாவே இருக்கும் இப்போ வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது நல்லபடியாக அனுபவிக்கிறோம் இல்லைங்களா அதே போல் அந்த ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி வரும்பொழுது வாழ்க்கை சும்மா பீக்கில் கொண்டே நிறுத்திரும் சூப்பராக இருக்கும் அப்போ கீழே போகும்போது இன்ப துன்பங்கிறது ஒரு வட்டம் தானே இப்போ இன்பத்தை அனுபவிச்சிட்டோம் துன்பம்னு வரும்பொழுது ரெண்டு பேருத்துக்கு ஒரே நேரத்தில் இருக்கும் அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே நேரத்தில் அந்த இன்பம் வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் துன்பம் வரும்போது ஒரே நேரத்தில் கீழே கொண்டு விட்டுரும் இது இது இப்படி இருந்தால் எப்படி குடும்பம் இது பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ அதனால் மூணு திசையாவது ஏறத்தாழ மாறி இருக்கணும் அப்படிம்பாங்க இன்றைக்கி போகிற போக்கை பார்த்தா அதில் கடைசி அப்புறம் இறங்கி வந்து மூணு புத்தியாவது மாறி இருக்கட்டும் அப்படிங்கிற அளவு கீழே வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி வண்டி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் சோதிடத்தில் ஒரு விதி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஆணுக்கும் அஸ்வினி பெண்ணுக்கும் அஸ்வினி அப்படின்னு வச்சுக்குவோம் ஆணுக்கு ஒன்றாம் பாதமும் பெண்ணுக்கு ரெண்டு மூணு நாலு எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா என்ன ஆணுக்கு முன்பாதமும் பெண்ணுக்கு பின்பாதமும் வரக்கூடியதை எடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது சரிங்களா இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் பார்க்கலாம் பட் இட் இஸ் ஸ்டில் நாட் அட்வைசிபிள் பட் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்குன்னா அப்படி மனோநிலை இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு ஜாதகம் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஜாதகம் பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு 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 என்ன சொல்கிறது இந்த விதியை பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் சரிங்களா ச இது மாறாக இருக்கக்கூடாது பெண்ணுக்கு முன்னும் ஆணுக்கு பெண்ணும் இருக்கக்கூடாது ஆணுக்கு முன்னும் பெண்ணுக்கு பெண்ணும் இருக்கணும் ஸோ முதல் வரக்கூடிய பாதங்கள் அதாவது ஆணுக்கு ஒன்று இருந்துன்னா பெண்ணுக்கு ரெண்டு மூணு நாலு ஆணுக்கு ரெண்டு இருந்துன்னா பெண்ணுக்கு மூணு நாலு இப்போ ஆணுக்கும் நாலு பெண்ணுக்கு நாளாக பண்ண முடியாது ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி நேத்ராவதியம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா குழந்தை வந்து அம்மா வைத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த கருப்பைக்குள்ளே மூன்று மாதம் வரைக்கும் ஆன்மா வந்து அந்த உடலுக்குள்ளே வருவதில்லை அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்கேரேஜ் வந்து ஒரு ஐம்பது நாளில் இருக்கும்போது மிஸ்கேரேஜ் ஆச்சு ஹார்ட் பீட் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாம் ஸோ ஆனால் அவங்களுக்கு ஒரு கனவு வந்ததும் ஒரு குழந்தை கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு வெளியில் வந்தாங்களாம் வீட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் கையை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து எதிர்த்த சைடில் ஓடி போயிடுச்சு நான் எவ்வளோ கூப்பிட்டு திரும்ப வரல இந்த கனவு வந்ததுலேருந்து சில நாட்களில் லூனார் எக்லிப்ஸ் கிளிப்ஸ் அப்படின்னா என்ன சந்திரகிரகணம் தானே அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு சோல் கண்டிப்பாக எனக்கு உள்ள பேபியாக இருந்துட்டு தானே போயிருக்கோம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இதுக்கு எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அதுக்கு ஒருத்தர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தார் ஆன்ம வந்து உடலுக்கு உள்ள வராதுங்க அந்த உடலோட தொடர்பில் தான் இருக்கும் உடலுக்குள்ளே வராது நம்ம டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லையே இதை பற்றின ஒரு வீடியோ பார்த்துருக்குமே ஒரு தாய்க்கு வந்து ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த குழந்த வந்து அப்படியே கரு களைஞ்சிரும் சரிங்களா அப்போது அந்த குழந்த அந்த அம்மாவுக்கு எல்லாமே அப்புறம் அடுத்த குழந்தை உண்டாகும் அந்த குழந்தை பெண் குழந்த பிறக்கும் அந்த அம்மா தான் வந்து இந்த லைஃப் ப்ரிக்ரேஷன் வந்திருப்பாங்க அவங்க பாஸ்ட் லைஃப் பிரிக்ரேஷனுக்கு போகும்பொழுது தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியும் என்னென்னா இவங்களுக்கு இந்த ஒரு இழப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா இந்த இழப்பை வந்து அவர்கள் தாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடம் அவங்களுக்கு ஒரு பெண்டிங் இருக்கும் அதை தாங்கிட்டும் மனோதிடத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தணும் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 பாடம் அவங்களுக்கு பெண்டிங் இருக்கும் அந்த பெண்டிங்கை கொடுக்கறதுக்காக ஒரு அந்த கரு உருவாகி அது களைஞ்சிருக்கும் ஒரு ஆன்மா அங்கே வந்து போயிருக்கும் சரிங்களா இந்த உணர்வுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் குழந்தை அங்கே வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பட் அந்த அந்த ஆன்மா போயிடும் அடுத்து பிறக்கும் பொழுது அதே ஆன்மா பெண்ணாக பிறக்கும் இதுக்கும் காரணம் இருக்குது என்னென்னா அவங்க ஒரு பெண் குழந்தையை வளர்க்கணுன்னு அவங்க ஒரு விருப்பப்பட்டுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணாவது அடுத்து அதே ஆன்மா திருப்பவும் வரும்னு பாருங்களேன் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம் டெஸ்ட்னி ஆஃப் சோல்ஸில் இருக்குது இது என்னென்னா ஒரு ஆன்மா வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத டோன்ட் வரி அப்படின்னு அதை சொல்லி அது இங்கே வந்துடும் கீழே வந்துடும் ஆனால் உடலோடு சேராது சரிங்களா புரிஞ்சுக்கணும் உடலோடு சேராது ஆனால் இங்கே இருக்கும் இருக்கும் பொழுது அந்த அம்மா வந்து மனம் நொந்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முதிர்ந்த நிலை ஆன்மாவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொஞ்சம் ஒரு பாவில் காட்டி கொஞ்சம் ரெடி ஆகிக்கோ இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறி காட்டிட்டு அந்த ஆன்மம் போயிடும் அடுத்து வரும்பொழுது அதே ஆன்மா கூட நம்மளுடைய குழந்தையாக திருப்பியும் பிறக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் நடக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது எனக்கும் உங்களுக்கோ தெரியாது மேபி நம்ம ஏதாவது பாசில் ப்ரிப்ரேஷன் போனோம்னா தெரியுமா இருக்கும் பட் நான் எனக்கும் உங்களுக்கோ தெரியாது பட் நடக்கலாம் எப்படி நடக்கலாம்னு சொல்கிறோம் நம்ம டெக்ஸ்ட்டில் படித்ததை வச்சு தான் சொல்கிறோம் ஸோ வாய்ப்புகள் உண்டு அதே அன்மா கூட திருப்பியும் ஒரு வேலை நீங்கள் மறுபடியும் கருத்து வச்சுருந்தீங்க குழந்தை பூண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே அன்மா கூட திருப்பியும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது செவி வழி செய்து தான் எந்த நூலில் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது குழந்தை வெளியே வரும்பொழுது தான் அந்த ஆன்மா வந்து உடலோடு தங்கும் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கு சரிங்களா அந்த அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து அந்த குழந்தை வெளியே வரும்பொழுது அந்த முதல் மூச்சு எடுக்குது டாக்டர் ஒன்று வெப்பார் தெரியுங்களா அந்த முதல் மூச்சு எடுக்கல அந்த நேரத்தில் தான் உடலில் ஆன்மா கூடுங்கிற ஒரு கூற்றும் இருக்குது தெரியல அது டெக்ஸ்ட்டில் எங்கேன்னு தெரியல இது ஒரு செவி வழிச்சு சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆன்மா கீழே வந்துடும் வந்துட்டு அது கூட அந்த உடம்பு கூட இருந்து அந்த சுற்று வட்டாரத்துலலாம் இருந்து பார்க்குறது இல்லாமல் அதெல்லாம் நம்ம டெஸ்னிஃப் சொல்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் உடலுக்கு உள்ளே போகாது சரிங்களா ஓகே அடுத்து சக்தி சண்முகம் அப்படின்ட்டு முந்தின கேள்விக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஒரு இது பாருங்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாஸ்ட் லைஃப் ரிக்ரஷன் சயின்டிஃபிக்லி நாட் ப்ரூவன் அந்த ஹிப்னோடைசஸ் எல்லாம் வந்து முன்னாடியே இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்டிவ் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதனால் ஃபால்ஸ் மெமரிஸ் அப்படிங்கிறது உண்டாயிரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த ரிக்ரெஷன் போகக்கூடியவங்களுடைய கற்பனை அவர்களுடைய அறிவு அனுபவம் அந்த ஹிப்னோதெரபிஸ்ட் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவார் அதனுடைய ஞாபகங்கள் தான் இதெல்லாமே வெளியே வருது ஹிஸ்டாரிக்கல் இன்னக்யூரசிஸ் எல்லாம் நிறையா வந்து இருக்குது ஸோ இதில் வந்து கல்ச்சர் புக்ஸு கல்ச்சுரல் பிலீஃப் இதை பொறு காமன் பிலீஃப்ஸ் இதை பொறுத்து தான் அந்த ஞாபகங்கள் வருது அப்படிங்கிறாரு நான் அவருக்கே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரிப்ளை எதையும் காணும் இப்போ இவர் சொன்ன கூற்று இவருனால் ப்ரூவ் பண்ண முடியுமா என்ன நிறைய சயின்ஸ் பேசுகிறவங்க இப்படி தான் இருக்காங்க இதை ப்ரூவ் பண்ண முடியுமா இப்போ நம்ம சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது அனுபவப்படுறது பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை பொய்யின்னு அவங்களால நிரூபிக்க முடியுமான்னு சொல்ல மாட்டாங்க அது இப்படி இதுதான் லாஜிக்கலாக இருக்குல்ல சயின்ஸ் லாஜிக்கல் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாதம் செய்யும் பொழுது அது லாஜிக்கல்னு எடுத்துக்குவாங்க நம்ம பக்கம் வரும்பொழுது இல்லை இல்லை எல்லாமே சயின்ஸ் ப்ரூவன் அப்படிங்கிற வார்த்தையை பேசுவாங்க எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான் வந்து நம்ம ஒப்புக்கொள்ளப்படும்னா தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டை முழுசும் அழிச்சிடணும் கம்ப்ளீட்டாக விளக்கரப்பு ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா இருக்கேன் என்னென்னா அவங்க ஒரு கூற்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கூற்றை வந்து இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல அதை உடனே தியரட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்குவாங்க ஆனால் அது சயின்ஸுன்னு ஒத்துக்குவாங்க அதை ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க உடனே அது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் இட் இஸ் பின் ப்ரூவன் அப்படி அப்படின்னு வாய் பேசுவாங்க சரியா ப்ரூவ் பண்ணியே ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அது மாறாமையாவது இருக்குமா அது அப்படியெல்லாம் இல்லை தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் பிகாஸ் சயின்ஸ் இஸ் எவல்யூஷனரி அப்படிங்கிற வாயெல்லாம் பேசுவாங்க ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இது இப்படி தான் இது இப்படி தான் இங்கே வர்றது எல்லை கண்டுட்டோம் இதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்லி இட் இஸ் நாட் ப்ரூவன் ஓ ப்ரூவ் பண்ணலாம் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணுமே அப்படின்னு கேட்டால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க ஸோ இன்றைக்கி அறிவியல் அறகுறைகள் அப்படிங்குறது சொல்லக்கூடிய அந்த சின்ன சொம்புகள் இப்படி தான் நிறைய இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது அந்த யூடியூப்பில் பேசுகிறத கேட்டுக்கிட்டும் சுற்றுற ஆட்களும் நிறைய பேர் உண்டு ஒரு ஞாபகம் அப்படிங்கிறதுல இருந்து தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறது அடிப்படை அறிவு நமக்கு ஒன்று தெரியாத ஒன்று நமக்கு எப்படி ஞாபகம் வரும் உங்களுக்கு ஒரு காரியமே தெரியல அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியல ஒன்று இருக்குன்னே தெரியாததை பற்றி நீங்கள் எப்படி யோசிப்பீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா ஒன்று இருக்குன்னே தெரியாததை பற்றி நீங்கள் எப்படி ஒன்று யோசிப்பீங்க ஒன்றா கேட்டோ படித்தோ உணர்ந்தோ ஏதோ ஒன்று இருக்கணும் இப்போது இது இந்த பாஸ்ட்லி பிரிகரேஷன் கூட வேண்டாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலேயே சராசரியாக இத்தனை வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம்ல இதற்கு முன் கேட்டோ பார்த்தோ அனுபவமோ படாத நிகழ்வுகளோ காட்சிகளோ நம்மளுடைய கனவு ரீதியாகவோ எண்ணங்கள்லையோ பிரதிபலிக்கும் இது அனுபவப்பட்டிருக்கீங்களா யாராவது கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையிலேயும் இது நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்போ இந்த ஞாபகங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அறிவியல்னால் விளக்க முடியாது உடனே என்ன சொல்லிருவாங்க எங்கேயோ நீ பார்த்துருப்ப அது சப்கான்ஷியஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் நீ ஏன் கவனிச்சிருக்க மாட்டேன் ஆனால் கண் பார்த்துருவோம் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆயிருக்கும் அதனுடைய வெளிப்பாடு அப்படிம்பாங்க முன்னாடியிலிருந்து இதெல்லாம் ஞாபகங்கள் இருக்குது பிறவிகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதான் வந்து நீ பார்த்துருப்பேன் ஆனால் கவனிக்கப்பட் கவனிச்சிருக்க மாட்டேன் ஆனால் ஒன்று சப்கான்ஷியஸில் போய் ஸ்டோராக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க வந்து ஏ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்களே இந்த மாதிரி ஆயராதிங்கிறதுக்காக சொல்ல வர இப்போது இதில் இந்த மாதிரி அவங்க சொல்கிறதில் தவறில்லை இதற்கு மீறி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் திருப்ப 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 ஒன்றையவே இல்லை கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பேசிட்டு அவங்ககிட்ட நீங்கள் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியும் சரி பரவாயில்ல உனக்கு வாட்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு விலகிடுங்க எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காதிங்க நீங்கள் தொடர்ந்து படிக்க சுய விசாரணை செய்ய நமக்கே எல்லாமே விளங்கும் இந்த சுய விசாரணை செய்யாமல் எல்லாம் என்னுடைய புலன் உணர்வு நாள் உணர்ந்தால் மட்டுமே எல்லாமே நன்மை அப்படி அதுதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய புலன் உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அண்ட சராசரம் முழுக்க இருக்கக்கூடிய உணர்ணுன்னா இப்படிக்கு கூட வாய்ப்பில்லை இந்த புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை உணர்வதற்கு நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது இதை பற்றி நான் எதையுமே இது பண்ண மாட்டேன் எல்லாம் ஒரு மிஷின் இருக்கணும் அந்த மிஷினில் எனக்கு ரீடிங் காமிச்சா நான் உண்மைன்னு ஒத்துக்குவேன்னா ஒன்றும் பண்ணுறதுக்குல்ல சரிங்களா மகிழ்ச்சி அடுத்து சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இன்னும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்ணின் ஜனன நேரத்தை வைத்து பார்க்க வேண்டுமா ருதுவான நேரத்தை வைத்து பார்க்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ருதுவான நேரம் உங்களுக்கு தெரியாது அது சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கே தெரியாது அது அவங்களா எப்போ அதை பார்க்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அது துல்லியமான நேரமாக எடுத்துக்க முடியும் இன்னும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லாம் ருதுஜாதகம் வச்சுட்டு தான் இருக்காங்க அது துல்லிய பலன் வ கொடுக்காதுங்க கண்டிப்பாக பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊர் இந்த மூணு டேட்டையில் வச்சு தான் பார்க்கணும் ருதுஜாதகம் வைத்து பார்க்கக்கூடாது அடுத்து நம்மளுடைய தம்பி நவீன் இன்ஃபென்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா வள்ளலார் அவர்கள் மெல்ல நடந்து பழகு அப்படின்னு கூறினார் நம்மளுடைய உடல் பயிற்சி செய்யும் பொழுது சுவாசம் அதிகமாக தானே போகுது அப்போ வள்ளலார் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது இல்லை அப்போ இது தவறாக உடல் பயிற்சி செய்வது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி வள்ளலார் இப்படி சொன்னாரான்னு தேடி பார்த்தேன் நெட்டில் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு யாராவது இந்த பாட்டினுடைய முழு இது தெரிஞ்சால் கீழே போடுங்க நவீன் தம்பி நீங்களே தெரிஞ்சாலும் கீழே போடுங்க ஸோ வள்ளலார் இது சொன்னாரான்னு எனக்கு தெரியல பிகாஸ் நான் அந்த பாட்டை தேடி பார்த்தா கிடைக்கல பட் மூலர்பிரான் இதை சொல்லியிருக்காரான்னு கேட்டால் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமூர்லார் கருக்கடை வைத்தியம் ஆறு நினைக்கிறேன் ஸோ அந்த நூலில் இருக்குது என்னென்னா மூச்சு அதிகமாக வெளியே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயுட்காலம் குறையும் குறையும் உடல்நலம் கெடும் அப்படின்னு இதுதான் இருக்குது ஓட்டப்பந்தயம் போகாதேன்னு எல்லாம் அதில் இல்லை மூச்சு அதிகமாக விரயமாச்சு ஒரு நிமிடத்திற்கு பதினாலு மூச்சுக்கு மேலே நம்ம விடுறோன்னா நம்மளுடைய ஆயுட்காலம் குறையும் உடல்நலம் குறையும் அப்படிங்கிறது இருக்குது அப்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த உடல் நிலை அப்படிங்கிறது தான் செய்யும் ஆனால் நல்ல ப்ராப்பரான அத்லீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரீத் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அவங்க ஓடி 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 அதுக்கு பழகியிருப்பாங்க அந்த உடனே அதை ஹைப்பர் ஆக்கிக்க மாட்டாங்க அந்த முன்னாடி வார்மப் எல்லாம் பண்ணி அந்த மூச்சு நல்லா போகிற அளவுக்கு இது பண்ணிக்குவாங்க அந்த ஒரு ஓட்டப்பந்தயம் போகிறாங்க உடற்பயிற்சி பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச உடனே அவங்க இம்மிடியட்டாக வார்ம் டவுன் பண்ணி பாடி ஒரு நார்மலைஸ் கொண்டு வந்துடுவாங்க இந்த இன்ஸ்டண்ட்டாக டப்புன்னு அப்படி ஏற்றி டப்புன்னு இறக்குறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக உடல் நலம் பாதிக்கப்படும் அதனால தான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போதோ ஜிம்முக்கு போகும்பொழுதோ அப் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் அந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்க சொல்லுவாங்க முடித்தோடனே பொறுமையாக அந்த இதை கா டவுன் பண்ணுறதுக்கு வாம்ம் டவுன் பண்ணிட்டு தான் வெளியே வர சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது உடல் நலம் பாதிக்காது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அந்த இன்ஸ்டண்ட்டாக டவால்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதில் கண்டிப்பாக உடல் நலம் பாதிக்கும் ஸோ அடுத்தது மருதமலைக்கு முதல் முறை சென்றபோது அந்த பாசிட்டிவ் ஹாப்பினஸ் மூன்று நாட்களுக்கு இருந்து இருந்தது அதுக்கப்புறம் நான்கு முறை சென்று வந்தபோது பாசிட்டிவ் ஒரு நாள் தான் இருந்தது கோயிலுக்கு சென்று வந்த நாள் மட்டும் தான் இருந்தது ஏன்னு எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அன்றைக்கி நீங்கள் முதல் தடவை போகும்போது கோயில் திருவிழாவாக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய பண்டிகை நாளாக இருந்திருக்கலாம் இல்லையா மித்த நாள் இதர நாளாக இருந்திருக்கலாம் ஒரு கோயில் வந்து சமமான ஒரு நேர்மறை என்ன அதிர்வலைகளை கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரபஞ்ச கோட்பாடின்படி நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு சில நாட்களை குறித்து வச்சுருக்காங்க இப்போ சஷ்டி அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இங்கே மாறுது அப்போ நமக்கு வந்து அது அந்த கோயில்கள்லையும் அந்த கோயில் தவம் இருக்கும் பொழுதோ இல்லை விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் நல்லபடியான ஒரு மாறுதல் வருது ஸோ சம்திங் ஹேப்பன்ஸ் காஸ்மிக்லி அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அபரிமிதமான சக்தி நம்மளால் உணர முடியும் முந்தின நாள் நீங்கள் நல்லா தூங்கியிருந்திருப்பீங்க இதர நாட்கள் போகும்போது தூக்கம் கெட்டிருந்திருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் போகும்பொழுது மகிழ்ச்சியான உணர்வோடு போய் மகிழ்ச்சியான உணர்வோடு திரும்பி வந்திருப்பீங்க மித் இதர நாட்கள் போகும்பொழுது இதில் ஏதாவது ஒரு மாறுபாடு வந்திருந்திருக்கும் எண்ணம் அமைதியே ஒரு நாள் இருந்திருக்கும் எண்ணம் அமைதி இல்லாமல் இன்னொரு நாள் இருந்திருக்கும் உண்டு நாள் உண்ட உணவு அடுத்த நாள் உண்ட உணவு நிறைய காரண காரியங்கள் அப்படிங்கிறது உண்டு இல்லைங்களா ஸோ டப்புன்னு அப்படியே சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது முடியாது மேபி பெரிய ஒரு சித்தரோ ஞானியோ இருந்தாலும் ஏன் ஏன் நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு என்னாச்சுன்னு அலையன்ஸ் பண்ணி சொல்லுவாராக இருக்கும் எனக்கு தெரியல ஸோ அதனால் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அன்றைக்கி ஏன் நடந்தது அதுக்கப்புறம் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி தெரில நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் அப்படிங்கிறது தெரியும் நாம் ஆன் உலகம் அதாவது டிஸ்னி ஆஃப் சோல்ஸ் யோக வாசிஷ்டம் போன்றவற்றை பார்த்து கொண்டு வரோம் அதில் நல்லது கெட்டது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்று பைபிளில் இயேசுவை சாத்தான் சோதிப்பதாக போன்றவற்றை கேட்டேன் அதே போல் குரானில் தஜ்ஜால் போன்றவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் தவறு மட்டும் செய்யும் ஒரு கேரக்டர் சொல்லப்பட்டு இருக்குது உண்மையாகவே அப்படி ஏதாவது இருக்கான்னு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறோம் இல்லையா மனித வாழ்க்கைக்கு சொல்லும்போது நன்மை தீமைன்னு ரெண்டு இது பிரிக்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு கிராஃபிக்கலாக சொல்கிறது தான் வந்து கடவுள்னு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இல்லை சம்மனஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரும் அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய சாத்தானோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறேன் இது எதுக்குன்னா புரிதல் நமக்கு ஏற்படுத்துவதற்கு பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க இல்லையா இது இது நல்லது இதெல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லப்ப தெய்வம்னு ஒன்றும் தெய்வத்திற்கு எதிர்த்து செயல் இன்னும் நம்ம ஆசிரியர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா இது மாதிரி தான் இதே யோகவா சிஸ்டமில் இருக்குது இல்லையா என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உனக்கு புராணங்கள் அப்படின்னு கூறப்பட்டது எல்லாமே ஒரு உன் உன்னுடைய இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத விளக்கி சொல்வதற்காக கதைப்போக்கில் நிறைய கதாபாத்திரங்கள் உண்டு பண்ணி கொடுக்கப்பட்டது தான் நீ கதையும் கதாபாத்திரத்தையும் பிடிச்சக்கூடாது அதனுடைய சாரத்தை தான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு தீமை செஞ்சால் என்னென்ன நடக்கும் நன்மை செஞ்சால் என்னென்ன நடக்கும் அப்போ தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கதை ரூபத்தில் மனுஷனுக்கு என்னைக்கு கதை சொன்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த மனுஷனுக்கு கதை ரூபத்தில் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து சொல்லும்போது ஞாபகத்துலேயும் நிற்கும் அதற்காக கொடுக்கப்பட்டது தான் அப்போ இதிலிருந்து புரிஞ்சு அப்படியே பயணித்து போய் ஆத்ம விசாரணையெல்லாம் பண்ணி யோக பயிற்சியெல்லாம் பண்ணி ஒரு நிலை அடையும் பொழுது எல்லாம் சமமாக இருக்கும் அங்கே நன்மை தீமைங்கிறதே இல்லாத ஒரு இடத்துக்கு போகும் ஸோ இது ரொம்ப அடிப்படையாக நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டது அவ்வளோதான் அப்படி தான் அதை பார்க்கணும் அணுகணும் கதையை போகிறதும் கதையினுடைய கேரக்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான கேள்விகள் கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் பிடிச்சிருக்கோம் பெருமேட்டு வர்றிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வரதை ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடரந்த நிதன்கள் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானேன் நன்றி